வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். போன ப்ரோக்ராம்லலாம் வந்து நம்ம பிரிங்கோடைய யூசேஜ் வந்து நம்ம எப்படி கொண்டு வா அப்படின்னு ஒரு பொருளுக்கும் நபருக்கும் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒரு மிக முக்கியமான கிளாஸு, தயவுசெய்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து தான் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை நான் ஆரம்பித்தோம். இப்போ இந்த திருப்பி இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா, சரியா? இப்போ இந்த இந்த வாக்கியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சோபாவில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பையனோ இல்லை தம்பியோ இல்லை தங்கச்சியோ யாரோ ஒரு ஆள் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தாப்புலேயோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் குடத்துக்கு பக்கத்தாப்புலேயோ இருக்காங்க. நீங்கள் டிவி பார்த்துட்ருக்குறீங்க, உங்கள் பக்கத்தாப்பில் இருக்காங்க, எதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு பக்கத்தாப்புலேயே இருக்காங்க. ஃப்ரிட்ஜுன்னே வச்சுக்குவோம், ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தாப்பில் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா அப்படிங்கிறப்ப பிரிங் சம் வாட்டர், கரெக்டா? சேம் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, பிரிங் சம் வாட்டர்னு முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க அங்கே இல்லை, எங்கே அவங்க ஃப்ரிட்ஜுக்கிட்டனாலாம் இல்லை. இப்போ வேறு ஒரு சூழ்நிலை வருது. எப்படின்னா, நீங்களும் உங்கள் தம்பியும் இல்லை நீங்களும் உங்கள் தங்கச்சியும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்துக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க, தண்ணி தாம எடுக்குது உங்களுக்கு, தங்கச்சிட்ட சொல்கிறீங்கம்மா போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். இப்போ எழுதி போகிறோம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, அதிலே லைட்டாக வந்து போய்ங்கிற வார்த்தை சேர்த்துக்கிறோம், போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது யோசனை பண்ணி பாருங்கள். நான் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன். என்ன ஐடியா வருது நமக்கு, எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, கோ அண்டு பிரிங் சம் வாட்டர், புரியுதா? அப்போ ஒருவர் அந்த இடத்திலே இருக்கார், அவரை எடுத்துகிட்டு வா, கொண்டு வா, அழைச்சிட்டு வான்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து பிரிங் யூஸ் பண்ணலாம், சரியா? இப்போ இந்த இடத்துல இது வாட்டருங்கிறது ஒரு பொருளை, நம்ம நபர் அல்லாததுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதே இன்னொரு ஃப்ரேம் ஆஃப் சென்டென்ஸ் என்ன சொன்னோம், பிரிங் யுவர் ஃபாதர் டுமாரோன்னு சொன்னோமா இல்லையா? பிரிங் யுவர் ஃபாதர் டுமாரோ என்ன அதுக்கு அர்த்தம், உன்னோட அப்பாவை நாளைக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். எப்போ சொல்கிறோம், இன்றைக்கி சொல்கிறோம். அதை அப்பாவை நாளைக்கு வீட்டுக்கு போனவுடனே வரும்போது அப்பாவோட அப்பாவோட இருந்து படுத்து தூங்கிட்டு காலில் தானே வருவான், அப்போ நீ வரும்போது அப்பாவை அழைச்சிட்டு வான்னு அர்த்தம். அதனால தான் பிரிங்குங்கிற வார்த்தை வருது. ஆனால் சூழ்நிலை இப்படி ஆகிடுது, என்னென்னா அவன் மட்டும் வர்றான், அப்பா அழைச்சிட்டு வரல, இல்லை இல்லை அவன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை அதெல்லாம் ஹரி வராதே, நீ போய் உங்கள் அப்பா அழைச்சிடும், அப்போ தான் கிளாஸ் உள்ளே விடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன வருது, போய் உன் அப்பாவே அழைத்து வா, அதையும் நான் எழுதி போகிறேன். போய் உன்னுடைய அப்பாவை அழைத்து வா. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறது, சேம் ஆஸ் பர் கோ அண்டு பிரிங் யுவர் ஃபாதர். இப்போ டுமாரோங்கிற இடத்துல வராது, இப்போ நவ், இப்போ போய் அழைச்சிட்டு வாங்குறப்ப நவ்னு வரும். நவ் வந்தாலும் வரலாம், இல்லைனாலும் தேவையில்லை, சரியா? நமக்கு இந்த இடத்துல நான் அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள். இது இப்போ வந்து என்னவா மாறுது, கோ அண்ட் கோ அண்ட் பிரிங்குங்கிறது எப்படி உருவானுச்சுங்கிறது தெரியுதா உங்களுக்கு ரெண்டுக்கும், சரியா? இப்போ நல்லா கொஞ்சம் விவரமாக பாருங்கள். நல்லா கோ அண்டு பிரிங்குங்கிறது வெர்பு ப்ளஸ் வெர்பு, கரெக்டா? இது ஒரு வெர்பு, கோங்கிறது ஒரு வெர்பு, பிரிங்குங்கிறதும் ஒரு வெர்பு. ஆனால் இது வந்து நடைமுறையில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இலக்கியனை எப்படி வந்து இதுக்கு ஒரு வார்த்தை, புதுசாகவே ஒரு வார்த்தையை உருவானுச்சு, சரியா? இப்போ என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, கோ அண்டு பிரிங்கையும் சேர்த்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன வந்துச்சுன்னா, ஃபெச்சுங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. இது பின்னாடி ஒரு எல்லோரும் தெரிஞ்ச வார்த்தை தான், நமக்கு நம்ம அறியாமலே நமக்கெல்லாம் தெரியும். வீட்டில் நம்ம இப்போ யாராவது மேரீடு ஆனவங்க ஒரு 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளை இருந்துச்சுன்னா, ஒரு கண்டிப்பாக நர்சரி ரைம்ஸு அவங்க பார்க்குறதுனாலே நமக்கும் மனப்பாடம் ஆகிடும். எல்லோரும் தெரிஞ்சது தான், ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் டு ஃபெச் எ பெயில் ஆஃப் வாட்டர், ஜாக் ஃபெல் டவுன் அண்ட் ப்ரோக் இஸ் கிரவுண்ட் அண்ட் கில் கம் டம் லிங் ஆஃப்டர், அந்த மாதிரி ஏதோ அது சரியாக விளங்கலை எனக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு உள்ளது நல்லா ஞாபகம் இருக்குது, ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் டு ஃபெச் எ பெயில் ஆஃப் வாட்டர்.
புரியுதுங்களா? அப்போ அந்த ஃபெச்சுங்கிற வார்த்தை நம்மளை அறியாமலே நம்ம லைஃப்பில் கலந்துருக்கு, ஆனால் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் அது வந்து போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஃபெச்சுங்கிற வார்த்தை யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ இந்த இதுக்கு ஜாக்கஞ்சியில் மலைக்கு சென்றனர், இப்போ ஃபெச்சு எப்படிலாம் போட்டோன்னா போய் தண்ணீர் எடுக்க, ஒரு குடத்தில் தண்ணீர் எடுக்க போய் எடுக்கிறதுக்காக போனாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஃபெச்சுங்கிறது வந்து போய் எடுக்க அப்படிங்கிற மாதிரி பொருள், சரியா? போய் கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம இந்த இருக்கல போய் அழைத்து வா அப்படியே நம்ம இங்கே போட்டுக்கலாம். அந்த இடத்துல போய் அழைத்து வா அப்படிங்கிறதுக்கு ஃபெச்சுன்னு யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஆனால் இப்போ யார் ஃபெச், இப்போ இந்த ஃப்ரேம் படி நம்ம யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபெச் சம் வாட்டர் எப்போ சொல்லணும்? நம்மளோட உட்காந்துருக்க தம்பிகிட்ட போய் தண்ணி எடுத்து வாப்பா, அப்போ ஃபெச் சம் வாட்டர். அதே போல் ஃபெச் யுவர் ஃபாதர் நவ், இப்போ போய் அழைச்சிட்டு வா, போய் அழைச்சிட்டு வா, இப்போ போய் அழைச்சிட்டு வா, புரியுதா? ரைட்டு. ஆனால் இந்த ஃபெச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஒரு அருமையான வார்த்தை உருவாகிடுச்சுன்னு சொல்கிறேன், செயற்கையாகவே உருவாகிடுச்சு. அது என்னான்னு கேட்டிங்கன்னா கெட்டு. நல்லா விளங்கிங்க, இந்த இடத்துல கெட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடி ஒரு 10 கிளாஸ் போனதுக்கு ஒருபாடு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் தனியாக விளக்கம் நான் எல்லாரையும் சொல்லலை. புது சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால அது கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுது, சரியா? அப்போ இந்த ஃபெச்சுங்கிற வார்த்தை தான் என்ன ஆகிடுது காலப்போக்கில், கெட்டுன்னு உருமாறுது, ஓகேவா? இப்போ இது பாருங்கள், கெட் சம் வாட்டர் நம்ம சொல்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி வாக்கியம் இப்போ பார்க்குறோமா இல்லையா? கெட் யுவர் ஃபாதர் நவ், புரியுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி வந்து கெட்டுங்கிறதுக்கு அர்த்தம்லாம் பார்க்காதீங்க, எப்படி இந்த இடத்துல அந்த வார்த்தை உருவானுச்சுன்னு பாருங்கள். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கெட் சம் வாட்டர், இப்போ நீங்கள் வந்து உங்கள் செகண்ட் பர்சன்ட்டை சொல்கிறீங்க, கெட் சம் வாட்டர், கெட் யுவர் ஃபாதர் நவ். இப்போ இந்த வார்த்தை உருவான விதம் புரியுதா? இல்லை ஒன்றும் குழப்பம் இல்லையா? ஏன்னா நம்ம வார்த்தைகள் வந்து உருவி மருவி புது வார்த்தைகளாகவும் செயற்கையாகவும் உருவாகுது. அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ அதோடைய விளக்கத்தை புரிஞ்சுக்கிறோம். விளங்கிட்டீங்களா? சரி, ஓகே. விளங்கிட்டீங்களான்ட்டு அதிகமாக கேட்டுட்டேன். என்ன காரணம்னா, நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணும்போது நிறையா எக்ஸ்பிளைன் பண்ண இதே வந்து நம்ம திருப்பி பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் புரியும். அதையும் மீறி நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அது கண்டிப்பாக நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம், ஓகே? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.